தேங்காய் பணியாரம் பண்ண போறேன். ஸோ அதோட வீடியோத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இந்த தேங்காய் பணியாரத்துக்கு மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெஜ் குருமா இந்த மாதிரி குருமா வகைகள் தான் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் குருமாவோட லிங்க்கும் டெல்லி ஸ்டைல் மட்டன் குருமாவுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. தேங்காய் பணியாரம் பண்ணுறதுக்கு ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்குறேன். இது என்ன ரைஸ்ன்னு சொன்னால், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ். 2 கப் பொன்னி ரைஸ் எடுத்துருக்குறேன். அதை 4 மணி நேரம் அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த 2 கப் ரைஸ்க்கு 1 தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காய். இது நான் 30 ரூபாய்க்கு பக்கம் வாங்கினேன் இந்த தேங்காய். அந்த மாதிரி பெரிய சைஸ் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காயை அரைக்கணும். தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மையை அரைக்கணும்னால இல்லை, நம்ம கிரைண்டர்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் சும்மா 1-2 அரைச்சா போதும். அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சா போதும். இது இருக்கட்டும், நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா வரும். கிரைண்டரில் தேங்காவை சேர்த்தலாம், ரைஸையும் சேர்த்துக்கலாம், மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே ஊற்றல, ஜஸ்ட் இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி விட்டேன், அவ்வளோதான். தண்ணியே இல்லாமல் அந்த தேங்காயுடைய வர பாலிலிருந்தே அரைச்சி எடுக்கணும். இது நல்லா அரைக்கணும், மை மாதிரி அரையணும். அரைச்சி எடுத்துட்டு நான் காட்டுறேன். நல்லா மையை ஆட்டி எடுத்தாச்சு பாருங்க, இதோட கன்சிஸ்டன்சி. பொரிக்கிறதுக்கு தேவையானவை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் இந்த மாவை அப்படி விட வேண்டியதுதான், லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இது வெந்து மேலே வரும், திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அதுக்குள்ளே இன்னொன்று போட்டிருக்குறேன், அது வந்துட்டுருக்குது. டேஸ்டியான தேங்காய் பணியாரம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.